சைராம். சைராம்ஸ் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம டெய்லி அப்டேட் பண்ணுற வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஜெய் சைராம். சைராம், நம்ம சாயப்பாவை நம்பிக்கையோடு நம்ம அவரை பார்க்கும்போது அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பரிபூரண சௌக்கியங்களும் சந்தோஷங்களும் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இங்கே எல்லாருக்கும் நான் நம்பிக்கையோடு இருக்கேன் இருக்கேன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்துட்டால் நம்பிக்கையை வந்து கைவிட்டுறாங்க. நார்மலாக இருக்கும்போது ஒரு மனுஷன் நார்மலாக இருக்கான், ஏதாவது பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணும்போது மனசு தடுமாறுது. அப்போ அந்த இடத்துல அவங்க நம்பிக்கை வீணாகுது. நல்லா மைண்டில் இருக்கும்போது நீங்கள் ஒரு சில விஷயங்களை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கஷ்டமான சூழ்நிலைகளை எப்படி லாவகமாக நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்றத நினச்சி பாருங்க. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது ஒவ்வொரு பருவத்துக்கு தகுந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்குது. தீர்க்கவே முடியாது அப்படின்னு நினச்சதை தீர்த்துட்டு தான் வந்திருக்கோம். ஒரே விஷயத்தில் சுரண்டுக்கிட்டே இல்லை. ஒரே விஷயத்தில் யாராவது தொடர்ந்து அதிலே இருந்துட்டு இருக்காங்களா? இல்லை. அப்படி இருக்கும்போது நம்ம எந்த காரணத்தை கொண்டோ நம்ம மனசு பலகீனப்படக்கூடாது அப்படின்றத உத்தரவாதம் கொடுங்க உங்கள் மனசுக்குள்ள. நம்ம மனுஷங்க என்ன பண்ணுவாங்க, எனக்கு ஒன்றும் வராது எனக்கு ஒன்றும் வராது, இது எல்லா மனுஷங்களுக்கும் சுற்றிட்டு தெரிகிறது. ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா காலில் முள்ளு குத்தி ரத்தம் வந்தால் கூட நம்ம ஆளுங்க மயக்கம் போட்டுவாங்க. நமக்கு ஒன்றும் வராது அப்படின்னு நினைக்கிறது நல்லதாக இருக்கலாம், பாசிட்டிவாக இருக்கலாம். அது எப்படி வராமல் போகும் அப்படின்னு நினைக்கும்போது வந்தானா வந்து சாயப்பா இருக்காங்க, என்ன அவர் காப்பாற்ற மாட்டாரா அப்படின்ற மாதிரி மனசில் உங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் கொடுத்துக்கிட்டே இருங்க. தொடர்ந்து நம்ம மனசுக்கிட்ட நல்ல விஷயங்களை பேசிக்கிட்டே இருக்க இருக்க தான் நம்ம வாழ்க்கையே வளமாக இருக்கும். ஆனால் நம்ம நல்ல விஷயங்களை பேசுறதில்ல, கெட்டுப்போன விஷயத்த பேசுகிறோம். துளியும் நம்ம வாழ்க்கைக்கு உபயோகம் இல்லாத விஷயங்களை பேசுகிறோம். அதை பற்றி ஏன் நினைக்கிறோம்? அதுதான் நம்ம வாழ்க்கை கெடுத்துடுச்சு, அதில் இருந்து வர முடியலன்னு சொல்லி அதுவே நம்ம பேசி பேசி அதுவே பெருசாக்கிட்டு இருக்கோம். நமக்கு எதையும் பெருசாக்க வேண்டாம், எதையும் சிறுசாக நினைக்கவும் வேண்டாம். நமக்கு என்னென்ன தேவைகள் நமக்கு இருக்குதோ அதை வந்து நம்ம சாயப்பா பிரச்சனைகள் மூலமாக அதை கொடுக்குறாரு அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் உள்வாங்குங்க. எந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையும் ஒரே மாதிரி இருக்காது. ஏற்ற இறக்கங்கள் இருந்தாதான் வாழ்க்கையே சந்தோஷமும் துக்கமும் மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும். எல்லாருக்கும் துக்கம் ஒரே மாதிரியாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. எல்லாருக்கும் சந்தோஷம் இருந்துக்கிட்டே இருக்கணும்னு நினைக்காதீங்க. என்ன ஆனாலும் சரி, ஏதானாலும் சரி, நான் நல்லபடியாக வாழ்வேன், என்னை என்னுடைய சாயப்பா நல்லபடியாக வாழ வைப்பாங்க அப்படின்றத உங்கள் மனசுக்குள்ளே பேசுங்க, வெளியில் சொல்ல வேண்டாம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய நம்பிக்கை ஜாஸ்தி அப்படின்ற மாதிரி யாராவது ஏதாவது ஒரு விஷயத்தை கேட்டாங்கன்னா உடனே வந்து நம்பிக்கையின் பிறப்பிடமே இவங்க அப்படின்ற மாதிரி பேசு பேசு பேசுன்னு பேசுவாங்க. ஆனால் ரியாலிட்டி அப்படின்ற ஒரு இடத்துல எக்ஸ்பெக்டேஷன் பயங்கரமாக இருக்கும், நான் அப்படி நான் இப்படி அப்படின்னு. ஆனால் ரியாலிட்டி ரியாலிட்டி என்ன, அதுதான் வாழ்க்கை. நம்ம எப்படி வேணாலும் எதிர்பார்க்கலாம், ஆனால் தைரியசாலியாக அப்படி இப்படி அது இதுன்னு. ஆனால் ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அதை நீங்கள் என்ன கண்ணோட்டத்தோடு பார்க்குறீங்க, அதை நீங்கள் கடந்து போகிறீங்களா இல்லை பயந்து ஒதுங்குறீங்களா இல்லை அதை ஏற்றுக்க முடியாத அளவுக்கு மனசில் கண்ணா பின்னான்னு கோபதாபங்கள் வருதா, இதை எல்லாத்தையும் கடந்த கால வாழ்க்கையில் வச்சு நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். இப்போ ரீசண்டாக நீங்கள் எதனால் உங்கள் மனசு பாதிக்கப்பட்டிருக்கு,
எதனால் உங்கள் மனசு அமைதி இல்லாமல் தடுமாறுது, ஏன் இப்படி நடக்குது, என்ன காயப்படுத்தியிருக்கு, எதனால் காயப்பட்டீங்க, யாரால் காயப்பட்டீங்க, அப்போ காயப்படும்போது அந்த நம்பிக்கை எங்கே போச்சு, சாய்ப்பா மேலே நம்பிக்கை இருக்குன்னு சொல்கிறீங்கல்ல, ஆனால் ஏதோ ஒரு மனுஷன் உங்களை காயப்படுத்திட்டான் அப்படின்னும்போது ஏன் நீங்கள் அந்த இடத்துல பொறுமையாக இருக்கிறது இல்லை, ஏன் சீர்றீங்க, அப்போ நம்பிக்கையை உடைச்சிட்டீங்க. கோபம் அப்படின்றது இயலாமையின் பிறப்பிடம்னு அழகாக சொல்லிட்டாங்க. அதுக்கு முன்னாடி கோவப்பட்டாதான் என் மனுஷன், பயங்கர கோபக்காரையா, அவெல்லாம் பயங்கரமான ஆளியா, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. கோபம் இயலாமையின் பிறப்பிடம். கோபங்கள் தானாக வருது அப்படின்னா உங்களோட இயலாமை தெரிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக நீங்களா போய் நிற்கிறது. அது அடுத்தவங்க மூலமாக வருதுன்றதை கூட நம்ம சில இடத்துல நம்ம சரி பண்ணிக்கலாம். நான் சர்வ சதா காலமும் எனக்கு கோபம் வருது, எனக்கு ஆத்திரமாக வருது, எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அப்போ நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல இயலாமையாக இருக்கீங்க. நீங்கள் உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் வேறு, இங்கே நடந்துகிட்ருக்கிற விஷயங்கள் வேறு. ஆனால் நடந்துக்கிட்டு இருக்கிற விஷயங்கள் தான் உண்மைன்றத உங்கள் மனசு மறுக்குது. அதனால் உங்களுக்கு பைத்தியம் பிடிக்குது. இதை பைத்தியம் தான் சொல்ல முடியும், கிளியர் பண்ணிடலாம். ரியாலிட்டியை என்னைக்கு நம்ம ஒத்துக்கிறோமோ அன்னைக்கு நம்ம தெளிவாக இருப்போம். ரியாலிட்டி புரியாமல் வாழ்ந்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, தொடர்ந்து நமக்கு நடந்துக்கிட்டே இருந்ததுன்னா, சின்ன அளவில் பிடிக்கிற பைத்தியம் பெரிய அளவில் பிடிக்கும். கடைசியில் அதுக்கு நிவர்த்தியே இல்லாத அளவுக்கு நம்ம போயிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன செய்ய முடியும்? அப்போ செய்ய வேண்டியதை நம்ம செஞ்சுடுவோமே. செய்யாமல் இருக்கிறத செய்யாமலே இருக்கலாம், செய்யாமல் இருக்கிறத செய்யறதும், செய்யறத செய்யாமல் இருக்கிறதும் தான் மனுஷங்களுடைய மிகப்பெரிய பலகீனம். பலகீனத்தின் கருவியாக நம்ம இருக்க வேண்டாம், பலத்தின் வெளிப்பாட நம்ம இருப்போம். பார்க்குற எல்லாமே நமக்கானவை, நமக்கு சாதகமாக பயன்படுத்திக்கணும் அப்படின்னு. சாதகம்னா என்ன? ப்ராக்டிக்கல் வாழ்க்கையில் இருக்கிற சாதகம் கிடையாது, ஆன்மீக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சாதகம். எப்போ நீங்கள் அந்த மாதிரியான மனநிலையை நீங்கள் அடையிறீங்களோ அன்னைக்கு உங்களுக்கு சாயப்பா சகல ஆசீர்வாதத்தையும் போனஸ் மாதிரி உங்களுக்கு அள்ளி கொடுப்பாங்க, இல்லைன்னா ஒரு கிள்ளி கூட கொடுக்க மாட்டார். ஏன்னா நம்ம கனவு உலகத்திலே வாழ்ந்துட்டுருக்கோம்ல, நமக்கு வந்து ஒரு பெரிய ட்ரீம், அந்த ட்ரீமில் பல பேர் நமக்கு மரியாதை கொடுக்குற மாதிரியும் அப்படியே மதிப்பு கொடுக்குற மாதிரியும் அப்படியே வாழ்ந்துட்டுருக்கோம். அதே எக்ஸ்பெக்டேஷனோட வெளியில் போகிறோம், யாரும் உங்களை சீண்டலை, யாரும் உங்களுக்கு மரியாதை கொடுக்கல. உடனே என்ன பண்ணுறீங்க? யாரெல்லாம் உங்களுக்கு மரியாதை கொடுக்கலையோ அவங்கள எல்லாத்தையும் துரோகியாக பார்க்குறீங்க, விரோதமாக பார்க்குறீங்க, பிடிக்காத நபர்களாக மாறுறாங்க, வெறுப்ப கக்குறீங்க. அப்போ எக்ஸ்பெக்டேஷன் எவ்வளோ ஒரு மோசமான விளைவை கொடுக்குது. இப்படி பல இடத்துல எக்ஸ்பெக்டேஷனோட உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியும் நீங்கள் என்ட்ரி ஆகும்போது, அது நடக்கலை அப்படின்னு தெரியும்போது, மனம் சுக்கு நூறாக நொறுங்கும்போது, உங்களோட நம்பிக்கை அப்படின்றது பொடி பொடியாக அழிஞ்சு போயிடுது. இப்போ புரியுதா உங்கள் வாழ்க்கையில் ஏன் உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான சூழ்நிலை அப்படின்னு? இந்த சூழ்நிலையை உருவாக்குறதே நீங்கள் தான். எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டகாலம் கேட்குறோமா இல்லையா? இல்லை உங்களுக்கு மட்டும் கஷ்டத்தை கொடுக்கணுன்றது கடவுளுடைய ஆசையா, இல்லை கடவுளுக்கு எதிரானவரா? கடவுளுக்கு எதிரான ஒரு ஆத்மாவாக நீங்கள் இருந்தால் உங்களுக்கு எதுக்கு இந்த மனித பிறவியை கடவுள் கொடுத்துருக்கணும்? என்ன ஒரு வேடிக்கையாக இல்லை? கடவுளுக்கு நீங்கள் எதிரின்னா உங்களுக்கு இந்த மனித பிறவி இருந்திருக்க கூடாதே. இப்போ கடவுளுக்கு நீங்கள் நண்பன், கடவுளுடைய குழந்தை. இவன் என் குழந்தை, இவன் நல்லபடியாக விளாண்டுட்டு வருவான், இல்லை நல்லபடியாக போருக்கு போவான், இல்லை நல்ல விஷயங்களை செய்வான் அப்படின்னு எதிர்பார்ப்போட அமைச்சா நீங்க ஒரு எதிர்பார்ப்பை வச்சுக்கிறீங்க. உங்களுக்கு பல பேர் சேவை செய்யணும், உங்களுக்கு பல பேர் காவடி தூக்கணும், உங்களுக்கு பல பேர் மரியாதை கொடுக்கணும்,
உங்களை பல பேர் கை தட்டணும். இது எல்லா மனுஷங்களுக்கும் ஒன்று ரெண்டு பேர் இல்லை. உலகத்தில் 10 பேர் வாழ்கிறாங்கன்னா அதில் 9 பேர் இந்த மனநிலையில் இருந்து நொந்து போய் அதில் 1-2 பேர் வந்து ஏதோ கர்மாக்கள் அப்படி இப்படி சொல்லி போயிடுறாங்க. அவர் 75% மக்கள் வாழ்க்கையில் காணாமலே போயிடுறாங்க. அப்போ நம்மளுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய ரியாலிட்டி இப்போ எப்படி இருக்குது, இதில் இருந்து நம்ம என்ன கொடுக்க முடியும், இதில் இருந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு ஒரு புள்ளி வச்சிட்டிங்கன்னா, அழகாக கோணம் வரைஞ்சிங்கன்னா அந்த கோணம் எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு, கோலம் எவ்வளோ கம்பீரமாக இருக்குது. இப்போ கம்பீரத்தோடு வாழ வேண்டிய நீங்கள் கம்பீரம் இல்லாமலே வாழ ஆரம்பிச்சிட்டீங்க. இப்போ பாருங்கள் உங்களோட வாழ்க்கையை எந்த அளவில் நீங்கள் சிக்கல்களை நீங்களே உண்டு பண்ணிக்கிறீங்க. இருக்கிற சிக்கலை அவுத்துட்டு ஃப்ரீயாக இருப்பீங்கன்னு பார்த்தா சிக்கல் மேலே சிக்கலை கொண்டு வரீங்க. யாராவது ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ண வந்தால் அவங்களையும் சிக்கலில் மாட்டி விட்டுறீங்க. இந்த மாதிரியான விஷயங்களை முதல்ல நம்ம நிறுத்தணும். முதல்ல நம்ம பேசுகிறத ஸ்டாப் பண்ணணும். மற்றவங்க சொல்கிறத காது கொடுத்து கேட்கணும். அதில் நிறைய கற்றுக்கலாம். பேசும்போது கற்றுக்கவே முடியாது. பேசுகிறதால ஒன்றும் நடக்காது. பேசுகிறத பிராணன் போகுது. அதுவும் நீங்கள் உணர்ச்சி பட்டு பேசும்போது பிராணன் பல மடங்கு போகுது. கடைசியில் உங்களுக்கு தலைவலி, வயிறு வலி, உடம்புல எந்தெந்த வழிகள் எல்லாம் உங்களுக்கு வருதோ எல்லா வழிகளையும் சுமந்துக்கிட்டு, மனசில் பாரத்தையும் சுமந்துக்கிட்டு, உங்களுடைய உடம்பை நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுத்திக்கிறீங்க, இது தேவையா நமக்கு? கடவுள் நல்லபடியாக வாழ்ந்துட்டு வா, உன்னை சுற்றி இருக்கிறவன் நல்லவனோ கெட்டவனோ அவனை நல்லபடியாக பார்த்துக்கோன்னு சொல்லி பொறுப்பை ஒப்படைச்சா, நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம தேவையில்லாத விஷயங்களை செஞ்சு உங்களையும் கஷ்டப்படுத்தி உங்களை நம்பின சாயப்பாவையும் கஷ்டப்படுத்தினா இது எந்த கணக்கில் எழுத முடியும் அப்படி நீங்கள் நினைக்கிறீங்கன்னு எனக்கு நிச்சயமாக தெரியல. ஒரு மனுஷனுக்கு நல்ல எண்ணங்கள் இருந்தால் மட்டும் பத்தாது, நல்லவனாக இருந்தால் மட்டும் பத்தாது, வல்லவனாக இருந்தாலும் பத்தாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய விஷயத்தை அக்செப்ட் பண்ணக்கூடிய மனுஷனாகவும் இருக்கணும். நமக்கு வந்து கண்ணு தான் இருக்குது, கை எதுக்கு, கை தான் இருக்குது, கால் எதுக்குன்னு கேட்க முடியுமா? இங்கே நிறைய பேர் நான் ரொம்ப நல்லவங்க, சரி இருந்துக்கோங்க, நான் ரொம்ப வல்லவங்க இருந்துக்கோங்க, நான் ரொம்ப கடவுள் பக்தி பயங்கரங்க, நான் சொன்னதெல்லாம் நடக்குதுங்க, ஓகே எல்லாமே ரைட். ஆனால் இன்னைக்கு கொடுத்த வாழ்க்கையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கடவுள் கொடுத்த வாழ்க்கையை நீங்கள் சந்தோஷமாக அனுபவிக்கிறீங்களா, இல்லை நொந்து போயிட்டு இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லவன்னு சொல்கிறவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேங்க, நான் அவ்வளோ நல்லவங்க, ஆனால் எனக்கு வாழ்க்கையில் நிறைய ஏமாற்றங்க, ஏன்னா இவங்க எக்ஸ்பெக்டேஷனே வேற. நல்லவனாக இருந்தால் எல்லாமே நல்லதே நடக்கும். ஆமாம், கண்டிப்பாக நடக்கும். வல்லவனாக இருந்தாலும் எல்லாமே நல்லதாக இருக்கணும். ஆனால் எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து வைக்கணும் இல்லை. அதை ஏன் நம்ம புரிஞ்சுக்க மாட்டேன்றோம்? இங்கே ஒன்று இருக்கு, அங்கே ஒன்று இல்லை, அப்போ எல்லாத்தையும் இருக்கிற மாதிரி ஏன் நம்மளால் அமைச்சிக்க முடியாது? அமைதியாக இருக்கலாம், பொறுமையாக இருக்கலாம், நம்பிக்கையோடு இருக்கலாம், சகிப்புத்தன்மை இருக்கலாம், நம்பிக்கை இருக்கலாம், தன்னம்பிக்கை இருக்கலாம், அன்பு இருக்கலாம், கருணை இருக்கலாம். ஏன் எல்லாத்தையும் வச்சுக்க மாட்டேன்றோம்? ஒன்று வச்சிருந்தா இன்னொன்று இருக்கக்கூடாதுன்னு யார் சொன்னா? உங்களுக்கு அப்படிப்பட்ட விஷயத்தை யார் உங்களுக்கு போதிக்கிறாங்க? இது இருக்குதுப்பா, இதுவே போதும்ப்பா, இதை வச்சு வாழுப்பா, பத்தாது. ஒரு 1000 ரூபாய் கொடுத்து இதை வச்சு வாழுப்பானா என்ன சொல்வீங்க? 10,000 கேட்பீங்க. 10,000 கொடுத்தா என்ன பண்ணுவோம்? 10 லட்சம், 10 லட்சம் இருந்தா பத்தாது இல்லை. அப்போ செய்யக்கூடாததை செய்கிறோம், எதிர்பார்க்காததை எதிர்பார்க்குறோம். ஆனால் இதை பத்தாது, இன்னும் நிறைய நல்ல விஷயங்களை வச்சு நீங்கள் வாழ்க்கையில் வளம் பெறலாம்ல அப்படின்னு சொல்லும்போது அதை அக்செப்ட் பண்ணுறதில்ல. என்னால் இவ்வளோதான் முடியும், என்னால் இவ்வளோதான் நல்லவனாக இருக்க முடியும், நான் தானத்திலேயோ தர்மத்திலேயோ நம்பர் 1 இருக்கேன், ஆனால் எனக்கு இவ்வளோ கஷ்டங்கள்,
ஏன் தானமும் தர்மமும் பண்ணுறதுக்கு பின்னாடி உண்டான மனநிலை என்ன, அந்த மைண்டு எந்த அளவில் அது கேட்குது, இதெல்லாம் கடவுள் பார்த்துட்டு தானே இருக்காரு. மனுஷங்க முன்னாடி நீங்கள் நம்பலாம், நடிக்கலாம், எதை வேணாலும் பண்ணலாம், ஆனால் கடவுள் முன்னாடி நீங்கள் நடிக்க முடியுமா, விரோதமாக நடந்துக்க முடியுமா? மனிதர்களுக்கு விரோதமாக நடக்கிற நீங்கள் மனிதர்கள் முன்னாடி நடிக்கலாம், நல்லவன், பண்பானவன், உயர்ந்தவன், படித்தவன், அப்படி இப்படின்ற மாதிரி, ஆனால் நீங்கள் நடிக்கிறத நம்ம சாய்பா பார்த்துட்டு தானே இருக்காரு. அப்போ அவருக்கு தெரியாதா என்ன பண்ணணும், என்ன கொடுக்கணும் அப்படின்னு? மனிதர்களுங்க ரெண்டு விதமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு மனுஷனுக்கும் ரெண்டு ஃபேஸ். ஒரு ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்டாக இருக்கும், ஆனால் இன்னொரு ஃபேஸ் பார்த்தோன்னா ரொம்ப தாறுமாறாக இருக்கும், கரடு முரடாக இருக்கும். நம்ம எடுத்து சொன்னோம், ஏன் இப்படி இருக்கு அப்படின்னா, இல்லை நானா அப்படிலாம் இல்லையே, நான் அப்படிலாம் அவங்களாம் சொன்னாங்களே அப்படின்னு, அது ஒரு நடிப்பு. ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் நடிப்பாக இருக்காது. உங்களுக்குள்ளேயே நீங்கள் நடிச்சுப்பீங்களா? அடுத்தவங்க முன்னாடி நம்ம நடிச்சுக்கலாம். எல்லாமே தெரிஞ்சவங்க மாதிரியும், நமக்கு எல்லா நம்பிக்கையும் இருக்கிற மாதிரியும், நம்மெல்லாம் அப்படி இப்படின்ற மாதிரியும், அது தயவு செய்து அந்த ஒரு எதிர்பார்ப்போட இங்கே வாழாதீங்க. எதிர்பார்ப்பு பெரும் ஏமாற்றம், பெரும் நஷ்டத்தை கொடுக்கும். லாபம் கொடுக்கலானும் பரவாயில்ல, நஷ்டத்தை கொடுத்தா என்ன செய்ய முடியும், எவ்வளோ நஷ்டத்தை தான் தாங்க முடியும்? ஒரு தொழில் இருக்குது, 100,000 ₹10,00,000 இதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, தொடர்ந்து நஷ்டம் வந்துக்கிட்டே இருக்குது, எல்லாமே கரைஞ்சிடுச்சு, மறுபடியும் நான் இங்கே தான் நடத்தி தீருவேனா அப்படின்னா, எது எதெல்லாம் இழக்கக்கூடாதோ அதையும் இழந்துடுவோம். அப்போ அதே மாதிரி தான் எக்ஸ்பெக்டேஷன் பெரும் நஷ்டத்தை கொடுக்கும், எதிர்பார்ப்புகள் அதிகமாகிட்டே இருக்கும். எனக்கு ஒரு விஷயம் டக்குன்னு ஞாபகம் வருது. ஒரு 3-4 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் ஷேர் மார்க்கெட்டில் ஷேர் போட்டிருந்தேன். அது இன்ட்ராடே அப்படின்னு சொல்லுவோம். எனக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியாது ஸ்டார்டிங்கில். அப்போ எனக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்துருந்தாங்க, இவ்வளோ ரூபா போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அப்பப்போ வந்து நீங்கள் மார்க்கெட் செக் பண்ணிகிட்டே இருங்க, திடீர்னு வேல்யூ ஹையாக போகும், அப்போ நீங்கள் சேல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லாபம் கிடைச்சிடும், ஓகே இது நல்லா இருக்கே அப்படின்னு நினச்சிட்டு ஒரு 5,000 ரூபாயை வேஸ்ட் பண்ணி அது ஒரு ட்ரேடிங் பண்ணோம். 550 ரூபா வந்தது, லாபம் கிடைச்சிது. ஆனால் நான் இழந்தது எவ்வளோ தெரியுங்களா? கிட்டத்தட்ட 35-40,000 ரூபாய் இழந்தேன். எனக்கு எதிர்பார்ப்பு என்னென்ன, என்னடா அது 1 ஹவரில் 500 ரூபா சம்பாதிக்கிறோம், அப்போது காலையில் இருந்து ஷேர் மார்க்கெட் முடிகிற வரைக்கும் கிட்டத்தட்ட 5 மணி நேரம், அப்போ அழகாக சர்வ சாதாரணமாக சம்பாதிக்கலாம் போல இருக்குது, நிறைய அப்டேட் பண்ணி நல்ல நாலேஜெலாம் கேதர் பண்ணி உட்காரலாம் அப்படின்னு எடுக்கிறது நடக்கிறது. 10,000 ரூபா நம்ம இழந்தால் 1,000 ரூபா நமக்கு வருது. அந்த 1,000 ரூபா எக்ஸ்பெக்டேஷன் பாருங்கள், 1,000 ரூபா வந்துருச்சுல்ல, மறுபடியும் மீது 9,000 ரூபா லாஸாக, ஓகே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அந்த அனலைஸ் பண்ணும்போது பார்த்தா, எனக்கு கொடுத்த அந்த ட்ரெயினர் அவர் வாயை பிளந்துட்டார். ஏங்க என்னங்க பண்ணுறீங்க, ஷடவுன் பண்ணுங்கள், சைன் அவுட் பண்ணி வெளில வாங்க முதல்ல, எனக்கு இவ்வளோ பெரிய ட்ரேடிங் பண்ணியிருக்கீங்க, கிட்டத்தட்ட 3 நாளில் 30,000 ரூபாய் லாஸ் ஆகிருக்குது. அப்போ பாருங்கள், சாதாரண ப்ராக்டிக்கலாக தெரியக்கூடிய விஷயம் எதிர்பார்ப்பு. அதனால தான் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன் பகவத்கீதையில், கடமையை செய்ய பலனை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத. கடமையை எதிர்பார்த்த அப்படின்னா திருப்தி இல்லைன்னா கடமையை செய்யவே முடியாது. எப்படி செய்ய முடியும்? நான் இன்னைக்கு ஒர்க் பண்ணுறேன் 8 மணி நேரம், எனக்கு எல்லா கஸ்டமரும் எனக்கு வந்து நல்லா சூப்பராக நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க சார், உங்கள் சர்வீஸ் வெல்டன் சார், வெல்டன் சார், வரவங்கெல்லாம் எனக்கு தட்டி கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன், அப்படி யாருமே எனக்கு தட்டி கொடுக்கலன்னா அடுத்த நாள் என்னால் வேலை செய்யவே முடியாது. அப்போ எதிர்பார்ப்பு எவ்வளோ மோசமான விளைவுகள் ஏற்படுத்துது. இன்னைக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் இதுதான். ஹஸ்பண்ட் ஒரு இடத்துல எதிர்பார்த்துட்டே இருப்பார், நம்ம மனைவி நம்ம மேலே ரொம்ப லவ்வாக இருக்கணும், ரொம்ப இதாக இருக்கணும் அப்படி இப்படின்னு மனைவியும் எதிர்பார்ப்பாங்க. ஆனால் இவர் ஒரு டென்ஷனில் உள்ளே வருவாங்க, அவங்க ஒரு டென்ஷனில் உள்ளே இருப்பாங்க. ரெண்டு பேர் வரும்போதோ
எதிரும் புதிருமா கீரியும் பாம்புமா இருந்து கடைசியில் டைவர்ஸே ஆகிடும். கடைசியில் உன் குத்தமாக என் குத்தமானு பாட்டு தான் பாட முடியும். அப்போ ஏன் இந்த எதிர்பார்ப்பு? ஒருத்தவங்க எப்படியா மூமெண்ட் இருக்குதோ அந்த மூமெண்ட்டை கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாமா? உண்மையாக இருந்தால் போதுமே. அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து எவ்வளோ பெரிய ஒரு 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 குற்ற உணர்ச்சியை கூட உண்டை பண்ணுது. இது இப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு எதிர்பார்ப்போட உள்ளே வரும்போது ஏதோ பேசும்போது தேவையில்லாத விஷயங்கள் அவங்கள காயப்படுத்துறதுக்கு உண்டான எந்த இடத்துல ஒரு மனுஷனை காயப்படுத்தணும்னு நினைக்கிறாங்களோ அந்த விஷயத்தை நம்ம கையில் எடுத்துடுறோம். அது அவங்க மனசை காயப்படுத்துது. அது நமக்கு ஏதோ ஒரு இடத்துல நம்ம நினைக்கும் போது ஒரு குற்ற உணர்ச்சி. எதுக்காக அந்த குற்ற உணர்ச்சி வரணும்? ஒரு இயல்பாக இருக்கிறதுல வாழ்க்கையில் சுகம், இயல்பே இல்லாதது நரகம். ஆனால் இன்னைக்கு மனிதர்கள் இயல்பே இல்லாமல் திரிகிறாங்க, என்னமோ நினச்சிட்டு இருக்காங்க. அது என்றாங்க, இதுன்றாங்க, எதுன்னு தெரியல. அதுக்கு போகிறேன், இதுக்கு போகிறேன்னு பேசுகிற நிறையா இருக்கு. எதுக்கு யா போகிறேன் அப்படின்னா, அட அதுக்கு தாங்க, அட எதுக்கு தான் போகிறேன் அப்படின்னா, அட அதுக்கு தாங்க அப்படின்வாங்க. அந்த அது இது வாழ்க்கையே முடிஞ்சு போயிடுது. எங்கே போகிறோம், எங்கே வரோம், நிற்கிறோமா, ஸ்ட்ராங்காக நிற்கிறோமா, யோசிக்கிறோமா, அதெல்லாம் எதுவும் இல்லை. அப்படி நம்ம இருந்தால் நம்ம சுற்றி இருக்கிறவங்க இல்லாதப்போ நம்ம அதுக்கு இன்னமும் நம்ம பலகீனமாயிரும். உங்களை 1000 பேர் பலகீனப்படுத்தினாலும் உங்கள் ஒரு பலத்தால் நீங்கள் வாழ முடியும்ன்றத சாய்ப்பா தெளிவாக உங்களுக்கு புரிய வைப்பார். நிச்சயமான உண்மை. ஒன்று ரெண்டு பேர் மட்டும் இல்லை, 1000 பேர் உங்களை பலகீனப்படுத்தினாலும் நீங்கள் எழுந்திருச்சு துணிச்சலாக வெற்றி நட நிச்சயமாக போடுவீங்க. இது உண்மையான உண்மை, இதை எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் பலத்தை பெருக்குங்க, பலகீனத்தை பெருக்காதீங்க. ஒவ்வொரு மனுஷனுங்களுக்கும் ஒவ்வொரு விதமான பிளஸ்ஸிங், ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு விதமான கர்மா, ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு விதமான அறிவு. எல்லாருமே ஆடிட்டர்ஸ் தான், எல்லாருக்கும் ஒரே விதமான அறிவு இருக்கா? நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரே விதமான அறிவு இருக்கா? இல்லை எல்லாரும் ஒரே மாதிரியான அட்வொகேட்ஸ் தான், பிஏ பிஎல் தான் முடிச்சிருக்காங்க, எல்லாருக்கும் ஒரே விதமான சரி படிச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஒரே விதமாக புகழ் அடைஞ்சிட்டு இருக்காங்களா? அதையும் விட்டுருங்களே, ஒரு டாக்டர்ஸ் படிச்சிருக்காங்க, நல்லா படிச்சிருக்காங்க, எல்லாரும் ஒரே விதமான பேர் எடுத்திருக்காங்களா டாக்டர்ஸுங்க? அப்போது ஒவ்வொருத்தவங்களுடைய கர்மா, ஒவ்வொருத்தவங்களுடைய தேடுதல், ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மனிதங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய மனசு, அவன் அதை தூங்காமல் வச்சுருக்கானா இல்லை நல்லா தூங்கியே வச்சுருக்கானா, இது எல்லாத்தையுமே ஒரு கால்குலேஷன் நடந்துக்கிட்டே இருக்குது. கால்குலேஷனில் எது அதிகமாக இருக்குதோ அதுதான் அவன் வாழ்க்கையாகவே மாறுது. இப்போ புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் சொல்லக்கூடிய மிகப்பெரிய பாயிண்ட்ஸ், நான் படிச்சுட்டேன் முடிச்சுட்டேன், நான் ஆடிட்டர் முடிச்சுட்டேன், நான் இனி உக்காந்தேன்னா அப்படியே இருக்கிற எல்லா ஆடிட்டங்களையும் ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டியது. யாரெல்லாம் இஸ் அ பெஸ்ட் ஆடிட்டர், அவங்களுடைய டேர்ன் ஓவர் என்ன, அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் என்ன, அவங்களோட சேலரி கொடுக்கறது என்ன, அவங்களுடைய லைஃப்பில் இருக்கிற ரெப்புடேஷன் எப்படி இருக்குது, அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது, இது எல்லாத்தையும் அவன் வந்து ரெடி பண்ணிக்கிறான். ஓகே இப்படி தான் யா இருக்கணும், ஆடிட்டர்னா இப்படி தான், இப்படி பாதியிலேயே தூக்கத்திலே ஓடி போயிடுது. கடைசியில் பார்த்தா ஏதோ ஒரு இடத்துல ஒரு அக்கௌண்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறாங்க, சிஏலாம் முடிச்சுட்டு நிறைய பேர் இருந்துகிட்ருக்குது இன்றைக்கி இதில். ஒரு அக்கௌண்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறதுக்காக சிஏ முடிக்கணும். அப்போ இவருடைய எக்ஸ்பெக்டேஷன் வந்து எங்கேயோ போயிடுச்சு. இவருடைய எக்ஸ்பெக்டேஷனை இவர் வந்து ஃபெயிலியர் ஆக்காமல் இருந்து ரியாலிட்டியை வாழ்க்கையில் வச்சுருந்தாருன்னா அந்த ரியாலிட்டி இதுதான் அப்படின்னு தெரியும் போது எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் அவர் ஜெயிச்சிருந்தாருன்னா அவருடைய அந்த பலம் வந்து அதிகமாக இருக்கும். இந்த பலகீனம் அதிகமாக போயிடுச்சு. எக்ஸ்பெக்டேஷன், நான் அப்படி இப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன், நான் இப்படி புகழ் அடைஞ்சிருவேன், நான் சாதிச்சிருவேன், சாதிக்கிறதுக்கு முன்னாடியே மாலை போடணுமா, கையை தட்டணுமா, பல பேர் வந்து புகழ்ந்து பேசிக்கிட்டே இருக்கணுமா, என்ன காமெடி இது? அப்போ யோசிச்சு பாருங்க, ரியாலிட்டியை விட்டுட்டு
எக்ஸ்பெக்டேஷன் ஒரு போதையில் நம்ம போதையிலேயே உட்காந்து கிடக்குறோம். எனக்கு தெரியாதா, எனக்கு தெரிகிறத நீ சொல்லிட முடியுமா, நீ என்ன அப்படியா, நான் என்ன இப்படியா, நான் அதை பண்ணியிருக்கேன், இதை பண்ணியிருக்கேன், எல்லாம் பண்ணுங்க, அப்புறம் ஏன் இங்கே நிற்கிறீங்க? அப்போ நிற்கிறீங்கன்னா ஏதோ ஒன் இன்சஃபிஷியன்ஸ் இருக்குது, அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுங்க. அதெல்லாம் இது குறையோடு ஒன்று இருக்குது, அந்த குறை இருக்கிறதால தான் இங்கே நிற்கிறோம், குறை இருக்கிறதால தான் புலம்புறோம். அந்த குறையை கண்டுபிடிச்சி அதை நிவர்த்தி பண்ண முடியல, அதுக்கு பதிலாக என்னென்னமோ சிந்திக்கிறோம், என்னென்னமோ நினைக்கிறோம், எது இதெல்லாம் நினைக்கக்கூடாததோ அதெல்லாம் நினச்சிக்கிட்டு வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையை தேடி போயிட்டே இருக்கோம். இதுக்கு தான் இந்த பிறப்பா, இதுக்கு தான் சாயப்பாவை தேடிக்கிட்டே இருந்தீங்களா? இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை வச்சுக்கிட்டு தான் உங்கள் வாழ்க்கையில் தொடர் தோல்விகளை நீங்கள் கொண்டு வந்தீங்களா? இதெல்லாம் யோசிச்சு பாருங்கள், சிந்திச்சு பாருங்கள். சிந்திக்கும்போது நிறையா விஷயங்கள் புலப்படும். நான் தான் சொல்கிறேனே, நல்ல விதமாகவும் சிந்திக்கலாம், கெட்ட விதமாகவும் சிந்திக்கலாம். நல்லதுக்காகவும் திங்க் பண்ணலாம், கெட்டதுக்காகவும் திங்க் பண்ணலாம். எக்ஸ்பெக்டேஷனை வச்சும் திங்க் பண்ணலாம், ரியாலிட்டியை வச்சும் திங்க் பண்ணலாம். ஆக மொத்தம் எதை வச்சு நம்ம திங்க் பண்ணுறோமோ அதனுடைய பலன் அப்படின்றது அதிகமாக இருக்கும். முதல்ல ப்ராட் மைண்டடாக இருந்தேன். ப்ராட் மைண்டாக நான் இருக்கேன்னு சொல்கிறவங்க உலகத்தில் 100,000 பேர் வாழ்கிறாங்கன்னா அந்த 100,000 பேர் அதே தான் சொல்லுவான், நான் ப்ராட் மைண்ட், நான் வந்து ரொம்ப ப்ராட் மைண்டுங்க, நான் எல்லாத்தையும் கரெக்டாக திங்க் பண்ணுவாங்க, எல்லாம் விட்டு கொடுப்பாங்க, பேசுவாங்க, ஆனால் இந்த பக்கம் வந்தால் ஒத்த 1 inch கூட வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க. அது எனக்கானது, அந்த பேரும் புகழும் எனக்கானது, அது எப்படி அடுத்தவங்களுக்கு தர முடியும்னு அதை வந்து டைரெக்டாக சொன்னால் பிரச்சனை ஆகிடுன்னு சொல்லிட்டு இன்டைரக்டாக ஏதோ ரூபத்தில் கொண்டு வருவாங்க. டைரக்டாகவும் கொண்டு வரக்கூடாது, அட் சேம் டைம் இன்டைரக்டாகவும் கொண்டு வரக்கூடாது. ஆக மொத்தம் நீங்கள் ஒரு விஷயத்தில் டென்ஷனோ டென்ஷனாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதோ ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் ஒரு இடத்துல குறையுதுன்னு அர்த்தமாகுது. எனக்கெல்லாம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லைப்பான்னு சொல்லவங்க நிறைய பேரை பார்த்துட்டு தான் வந்துட்டுருக்கேன். நான் இன்னமும் பார்க்க தான் போகிறேன், பார்த்துக்கிட்டும் இருக்கேன். எனக்கெல்லாம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லைப்பா, எனக்கெல்லாம் வந்து ரொம்ப அன்பு தான் நான் எதிர்பார்ப்பேன், அன்பை தான் நான் கொடுப்பேன், அன்பு மட்டும்தான் என் வாழ்க்கை அப்படின்வாங்க. ஆனால் அன்பை தான் கொடுப்பாங்க அப்படின்னா எப்படி சண்டை வரும், எப்படி வாழ்க்கையில் வெறுப்பை கொடுப்பாங்க, எப்படி வாழ்க்கையில் விரக்தி வரும், இதெல்லாம் யோசித்து பார்க்கணும்ல. இதுதான் அப்போது நம்ம எந்த இடத்துல இருக்கோம் அப்படின்றத உங்களுக்குள்ளே ரீகால் பண்ணுங்கள். நீங்கள் வேறு யார்கிட்டையும் கன்சல்ட் பண்ண வேண்டாம், எந்த ஒரு டாக்டர்ஸ்கிட்டையும் போக வேண்டாம். உண்மையான டாக்டர் உங்கள் மனசுக்குள்ளே சாயப்பாக இருக்கார், அவர்கிட்ட கேளுங்க, எனக்கு என்ன தான்ப்பா பிரச்சனை, நான் ஏன் இப்படி கோபமாக இருக்கேன், என்னுடைய எதிர்பார்ப்பு என்ன, இங்கே நடந்துகிட்ருக்கிறது என்ன, ஏன் இந்த சூழ்நிலையை என்னால் அக்செப்ட் பண்ண முடியல, இதை அக்செப்ட் பண்ணுற அளவுக்கு ஏன் மன வலிமை இல்லை, இதெல்லாம் கேள்விகள் கேளுங்க. கேள்விகள் கேட்க கேட்டால் தானே கேன்சர் கிடைக்கும். கதவை தட்டுனா என்ன ஆகும், திறப்பாங்க. பூட்டின கதவை தட்டிக்கிட்டே இருந்தனா எப்படி திறப்பாங்க, நம்ம அப்படி தான் பண்ணுறோம். வழிக்கு வர வழிகளை விட்டுடுறோம், வழிக்கே ஆகாத வழிகளை கையில் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஏன் என் வழி சரியில்லை சரியில்லைன்னு சொல்லி அதையே நினச்சி புலம்பிக்கிட்டே இருக்கோம். இது எவ்வளோ பெரிய மிஸ்டேக்ஸ். இது நல்லபடியாக வாழலாம், எக்ஸ்பெக்டேஷனை தூக்கி எறிஞ்சிட்டு இன்றைக்கி இருக்கக்கூடிய ப்ராக்டிக்கலான வழிகளை நீங்கள் பார்த்து அதன் மூலமாக சாயப்பாக்கிட்ட சொல்யூஷன் கேளுங்க, அவர் நிச்சயம் சொல்லுவார். ஸோ கனவு லைஃபுக்கெல்லாம் சொல்யூஷன் கொடுக்க முடியாது, யோசிச்சு பாருங்களேன். கனவு லைஃப்க்கு எப்படி சொல்யூஷன் கொடுக்க முடியும், இன்னைக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கையை நீங்கள் முறைப்படுத்துங்க, கவனத்தை கொடுங்க, எல்லாத்தையும் பாருங்கள், என்னென்ன வழிகள்லாம் நமக்கு இருக்குதுன்றதை பாருங்கள். சந்தோஷமாக ஒவ்வொரு நிமிஷத்தையும் கழிங்க. ஒவ்வொரு நிமிஷத்தையும் சந்தோஷமாக கழிக்கும்போது தான் உங்கள் வாழ்க்கை அடுத்த நிமிஷத்துக்கு சந்தோஷன்ற கேரண்டிஸ் கிடைக்குமே தவிர, ஒவ்வொரு நிமிஷத்தையும் சோகத்தையும் விரக்தியும் கழிச்சிங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் எப்படி சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்றத நீங்கள் எண்ணி பாருங்கள்.
வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் புரியும் சொல்லி இந்த ஆடியோவை முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம்.